நெஞ்சை எடுத்து நெருப்பினில் வைத்து போனவன் போனாண்டி ஹாய் நீரை எடுத்து நெருப்பை அணைக்க வந்தாலும் வருவாண்டி ஹாய் வந்தாலும் வருவாண்டி ஹோய் 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 போனவன் போனாண்டி என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி எல்லோருக்கும் வணக்கம். மெல்லிசை மன்னருடன் நான் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் மியூசிக் த யூனிவர்ஸ் சேனல் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வரீங்க எல்லாரும். அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்குறோம் சார், அவ்வளவு நல்லா சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளவு நல்லா எங்களுடைய விருப்பத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நான் ஆமாம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற பாட்டு என்னங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லாமையே தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு அழுத்தம், என்ன ஒரு ஏக்கம் அந்த மாதிரி ஒரு பாடல் அது. அதாவது வாலிசார் அவர்களுடைய வரிகளில் படகோட்டி படத்தில் டி பிரகாஷ் அவர்களுடைய டைரக்ஷனில் 1964 வந்த படம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் பிறந்தது வந்து 1969. அந்த பாடல் வந்து 5 வருஷம் கழித்து தான் நானே பிறந்திருக்கேன். அப்படின்னா அந்த பாடலுடைய வயசை பார்த்துக்கோங்க இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோக்கில் எதுக்காக இந்த பாடலை நான் ரொம்ப இதுவாக சொல்கிறேன்னா, இந்த பாடல் வந்து எத்தனையோ இப்போ சாதாரணமாக படகோட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு தரைமையில் பிறக்க வைத்தான் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் ஜென்ரலாக. ஏன்னா தூத்துக்குடி பக்கம்லாம் நான் பார்த்துருக்கேன், தரைமையில் பிறக்க வைத்தான் பாட்டை பாடினானா அழுவாங்க ஜனங்க. அந்த ஒரு மீனவர்கள் சம்மந்தமான தூத்துக்குடியே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான பெயர் போன முத்து நகரம் தான் அதுக்கு பேர், முத்து குளிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கடல் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். இதில் வந்து மீனவர்களுடைய வாழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க படகுல மீன் பிடிக்க போகிறாங்க. கடலுங்கிறது ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ளே போய் பெருசாக புயல் வந்துருச்சு, அலை வந்துருச்சுன்னா அவங்க திரும்பி வந்தால் மீன் பிடிக்க போனவங்க திரும்பி வந்தால்தான் உண்டு, அவங்க வாழ்க்கையே அப்படி தான். ஸோ அவங்கள நம்பி பொண்ணு கொடுத்தவங்க, அவங்கள நம்பி இருக்கக்கூடிய பெண்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய அளவில் அதான் அந்த படகோட்டியில் பர்டிகுலராக தரைமையில் பிறகு தான் பாட்டை கேட்டால் எல்லோரும் அழுவாங்க. அதுவும் இந்த பாடல் இருக்குது பாருங்கள், என்ன எடுத்து பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய மன உணர்வு என்ன. அதாவது நெஞ்சை எடுத்து நெருப்பினில் வைத்து போனவன் போனாண்டி, அவளுடைய நெஞ்சை எடுத்து நெருப்பில் வச்சுருக்கான். நீரை எடுத்து எனக்கு தண்ணிக்குள்ளே தானே போயிட்டு வருவாங்க, நீரை எடுத்து நெருப்பை அணைக்க வந்தாலும் வருவாண்டி. என்ன வரிகள் அதை, அந்த வரிகளில் என்ன அழகாக மெட்டு கொடுத்துருக்காரு அவர். அதுவும் அந்த இந்த பாட்டில் உள்ள வலியை வந்து அவர் தன்னுடைய ஹம்மி மூலமாக சொல்லியிருப்பார் எம்எஸ்சி சார் அந்த ஃபோக்கில். அதாவது அந்த மாதிரி பாடல்கள் வந்து அந்த இந்த பாடல் கேட்டால் பெண்கள் அழுவாங்க, மீனவ பெண்கள் அழுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றி கலந்த ஒரு பாடல். அது கூட பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப இளமையான பெண்கள் மனம் முடித்த காலத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இவர் பாட்டு மீன் பிடிக்க போயிட்டார்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த வயசுக்கு உண்டான ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதை கூட அந்த பாடல் வரிகளில் அவர் சொல்லி அவங்களுடைய மன உணர்வுகளில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குமோ அது வந்து அந்த பாடல் மூலமாக வெளிப்படும் அந்த ஏக்கம்ங்கிறது வந்து. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வயதுக்கு ஏக்கத்தை வைத்து அங்கே சாப்பிட்டார் மெலடி. இந்த வயதுக்கு ஏக்கத்தை வைத்து போனவன் போனாண்டி போனவன் போனாண்டி ஏக்கத்தை தீர்க்க ஏனென்று கேட்க வந்தாலும் வருவாண்டி ஹோய் வந்தாலும் வருவாண்டி போனவன் போனாண்டி. அதாவது இது என்னென்னா இந்த மாதிரி போனவங்க எப்படியாவது வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த பெண்களோ அந்த 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 வாழ்க்கையை வாழறவங்களோ ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அது உள்ளே போனவங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு மனக்கலக்கம் இருக்குது, ஐயோ எதுவும் ஆகிடக்கூடாது நல்லபடியாக வந்துடணுமேன்னு ஒரு சந்தேகத்தோடு சேர்ந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அதனால தான் வந்தாலும் வருவாண்டி வந்தாலும் வருவாண்டி வந்தாலும் வந்துடலாம் சொல்ல முடியாது, வந்தால் கூட வந்துடலாம் ஆனால் வந்தாலும் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுமே வெளிப்படணும். அதான் திரும்ப திரும்ப அதை சொல்லியிருப்பாங்க, வந்தாலும் வருவாண்டி
அங்க பாத்தீங்களா ஒரு ஏக்கம் இருக்கும் வந்தாலும் வருவாண்டி ஹோய் வந்தாலும் வருவாண்டி இந்த மெலடி தாங்க ஆளை போட்டு புழிஞ்சு எடுக்கும் இப்போ வந்தாலும் வருவாண்டின்னு பாடலாம் வந்தாலும் வருவாண்டி ஹோய் போனவன் போனாண்டி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பல்லவி ஒரு ரேஞ்சில் பண்ணியிருப்பாரு அதே ப்ரோக்ரஷன் தான் சரணத்துலையும் வச்சிருப்பாரு ஏன்னா என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி அதுதான் நெஞ்சை எடுத்து நெருப்பினில் வைத்து போனவன் போனாண்டி நீரை எடுத்து நெருப்பை அணைக்க வந்தாலும் வருவான் என்ன சார் என்ன பாவங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பாடலை கையாண்டதில் மெல்லிசை மன்னருக்கு நிகர் மெல்லிசை மன்னர் மட்டும்தான் இதை நான் அடித்து சொல்கிறேன் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் இந்த மாதிரி பாடலை அப்படி பாவத்தோடு உள்வாங்கி சுசீலா அம்மா பிழிஞ்சு கொடுத்துருப்பாங்க அதோடய எசன்ஸை ஏன்னா அவர் ஃபோக்குன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அருமையான ஒரு ஒரு நீங்கள் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் கேட்டிங்கன்னா என்னென்னமோ பண்ணும் அந்த பாட்டு அப்படி அப்படிப்பட்ட விஷயங்கள் அதிலும் இவருடைய ஹம்மிங் பர்டிகுலரா இந்த வயது அது உள்ள போறதுக்கு ஐயோ 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 அதெல்லாம் வந்து அந்த பாட்டை கேட்டு அனுபவிச்சாதான் அந்த பாட்டு என்னங்கிறது தெரியும் இப்போ இந்த பாட்டை கேளுங்க கண்டிப்பாக கண்ணீர் விடாமல் இருக்க மாட்டீங்க